மாணவர்களே வணக்கம் நாம் துளையிட இயந்திரத்தை பற்றி பார்த்து கொண்டிரு பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற இரண்டு வகுப்பில் துளையிட இயந்திரத்தினுடைய வகைகள் அப்புறம் துளையிடம் இயந்திரத்தில் பனிப்பொருளை பிடிக்கும் முறைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம் துளையிடம் இயந்திரத்தில் செய்யப்படுகின்ற பல்வேறு வேலைகள் ஒன்று இருக்கிறது கடைசி நேரத்தில் எப்படி வேலைகள்லாம் பார்த்தோமோ அதே போல் தொழையிட இயந்திரம் நிறைய வேலைகள் செய்ய போகிறோம் அந்த நிலை நிறைய வேலைகள் செய்வதற்கு பல்வேறு வகையான வெட்டுளிகள் இருக்குது நமக்கு அந்த வெட்டுளிகள் என்னென்ன வகையான வெட்டுளிகளை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் அதில் என்னென்ன வகையான பாகங்கள் இருக்குது அதில் கோணங்கள் எவ் எவ்வா எவ்வாறு உள்ளது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வெட்டுளிகளை பயன்படுத்த ப பயன்படுத்த இருக்கிறோம் என்பதை பற்றி இந்த வகுப்பில் காண இருக்கிறோம் துளையிடும் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு வெட்டுளிகளை புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க படத்தையும் பாருங்கள் என்னென்ன வகையான வெட்டொலிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளையிடும் அழகு துளை சுரண்டி மாற்று துளை பெருக்கி துளையின் முனையை பெருக்கி பிறகு டேப் இந்த ஐந்து முக்கியமான வெட்டுளிகளை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் தற்போது நான் பார்க்க இருக்கின்ற இந்த வெட்டுளிகள் பெரும்பாலும் அனைத்துமே ஐ கார்பன் ஸ்டீல் ஐ ஸ்பீட் ஸ்டீலில் செஞ்சிருப்பாங்க அதாவது ஐ ஸ்பீட் ஸ்டீல்னா என்ன அப்படின்னா அதிவேக வெகு ஆங்கிலத்தில் ஸ்பீடு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ் ஸ்பீட் ஸ்டீல் ஷார்ட்டா ஷார்ட்டாக ஃபார்மு ஹெச்எஸ்எஸ் வெட்டுலி ஹெச்எஸ்எஸ் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உலோகம் அந்த உலோகத்தினால் தயாரிக்கப்பட்டிருக்கும் கார்பன் எக்கினாலும் தயாரிக்கப்பட்டிருக்கோம் இது பொதுவாகவே எல்லா இயந்திரங்களிலும் எல்லா வெட்டுளிகளும் ஐ கார்பன் ஸ்டீலில் செஞ்சிருப்பாங்க ஸ்பீட் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க கார்பைடில் செஞ்சிருப்பாங்க இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது படத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் என்ன இருக்குது துளையிடும் அலகு இந்த துளையிடும் அலகு ரெண்டு வகையில் இருக்குதுங்க இந்த காம்பு பாகத்தை பொறுத்து இரண்டு வகைகள் இருக்குது காம்பு பாகம் பின்னால் பாருங்கள் இது ஒரே உடல் அமைப்பாக இருக்குது நீட்டாக பாருங்கள் ஒரே உடல் அமை நீட்டாக ஒரு உடலமைப்பு அந்த உடலமைப்பில் ரெண்டாக பிரிப்போம் நம்ம வெட்டும் பகுதி அதாவது அந்த வேலை செய்யப்படுகின்ற பகுதின்னு ஒன்று பிரிப்போம் இன்னொரு பகுதியை காம்பு பாகம்னு பிரிப்போம் இந்த ரெண்டும் சேர்ந்தது என்னென்னா உடல் பாகம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் சேர்ந்தது உடல் பாகம் இந்த நிலத்தை இந்த வெட்டுமனையிலேருந்து அந்த காம்பு பாகம் வரலாம் என்னென்னு சொல்லலாம் உடல் பாகம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பாகங்கள் இணைந்து ஒரே மாதிரி இருக்குது இந்த ஒரு டைப் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழுத்து பாகம் கொண்டதும் இருக்கும் அது படங்களில் நம்ம பார்க்கலாம் பின்னால் பார்க்கலாம் தற்போது இந்த துளையிடும் அழகை ட்விஸ்ட் ட்ரில் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்விஸ்டின என்னென்னா அடி முறுக்கி இருக்குது இது முனை வெட்டுலியா பல முனை வெட்டுலியா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போது கடைசி இயந்திரத்தில் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட வெட்டுளி எவ்வகையான வெட்டுளி ஒரு கேள்வி கூட கேட்குறாங்க அப்போது அதில் பயன்படுத்தப்பட்ட வெட்டுளி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முனை வெட்டுலி கடைசியல் இயந்திரத்தில் பயன்படுத்தப்பட்ட வெட்டுலி முனை வெட்டுலி ஒரே ஒரு இடம் பார்த்தோம்னா நர்லிங் டூல்னு ஒன்று பார்த்தோம் இதுக்குங்களா என்னது சொர சொரப்பாக்கும் வெட்டுளி அதில் பார்த்தீங்கன்னா பல வெட்டுமுனைகள் இருக்கும் அதில் இங்கே இங்கே ஒரே ஒரு வெட்டுமனை தான் ஆரம்பிக்குது அப்படியே சுருள் பள்ளம் போல் இருந்து சுட்டிகிட்டே போகுது ஸோ இப்போ இது முனை வெட்டுலியா பல முனை வெட்டுலியா ரெண்டுமே இல்லை சுருள் பள்ளம் கொண்ட வெட்டுலி ஒரு வெட்டுமுனையானது ஆரம்பித்து அப்படியே சுருண்டு சம இடைவெளியில் சுருள் பள்ளம் மாதிரி காணப்படுகிறது அந்த சுருள் பள்ளத்தின் மேலே வெட்டுமுனைகள் இருக்கும் அதில் ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு பார்க்கும்போது அதுக்கு பேர் சுருள் பள்ளம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம இந்த துளையீடு மாளிகையில் வெவ்வேறு விட்டங்கள் கொண்ட துளையிடும் மாளிகை இருக்குது நம்மளுக்கு டயாமீட்டர்லாம் சொல்கிறீங்களா சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம்னு டயாமீட்டர்ஸு மாறிட்டே போகும் வெட்டொளிகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வடிவம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மாத்திரம் விட்ட மாத்திரம் மாறிட்டு போகும் அதே மாதிரி காம்பு பாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பு பாகத்தில் சரிவு காம்பு கொண்ட தொலையிடும் அழகு நேரான காம்பு கொண்ட தொலையிடும் அழகு அப்படின்னு இருக்குது இன்னும் நேரான நம்ம கடைசி இயந்திரம் பாடம் படிக்கும் போதே சரிசம உருளைன்னு பார்த்தோம் அதாவது பேரலாக இருக்கும் இணையாக இருக்கும் எங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரலாம் ஒரே இணையாக இருக்கும் இல்லையா அந்த உருளை அது வந்து சரிசமம்னு வரும் சரிவு உருளை அப்படின்னு ஒன்று பார்த்தோம் என்ன தான் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அதனுடைய விட்டம் குறைந்து கொண்டே செல்லும்னு பார்த்தோம் பார்த்தோமா கடைசியில் எந்திரம் பாடத்திலே பார்த்தோம் என்ன ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நீலா என்ன இருக்கும் ஒரு சரிவானது அதாவது குறைந்து கொண்டே செல்லும் விட்டம் குறைந்து கொண்டே செல்லும் அதுபோல் சரிவு காம்பு கொண்ட துளையிடும் ஆளுகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அந்த காம்பு பாகம் சரிந்து இருக்கும் சரி நேரான காம்பு பாகம் எப்படி இருக்கும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரே இணையாக விட்டம் மாறாமல் இருக்கும் இந்த ரெண்டு வகையான காம்பு பாகம் இருக்குது சரிங்களா சரி இப்போது சரிவு காம்பு கொண்ட துளையீடு மலைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கழுத்து பகுதி ஒன்று இருக்கும் நேரான காம்பு கொண்ட தொலையீடு மாலைகளை பார்த்திங்கன்னா கழுத்து பாகம் இருக்காது நெய்ட்டாக அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரே பிட்டாக இருக்கும் உடல் பாகத்திலேருந்து ஆரம்பித்து வெட்டும் பகுதி வரலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் ஏன்ன்றத அடுத்த பாடம் வரும்போது நம்ம அதை பார்க்க போகிறோம் அதை பிடிக்கும் முறை மாறுபடும் துளையிடம் இயந்திரத்தில் பிடிக்கும் முறை மாறுபடும் அது வெற்றினுடைய விட்டத்துக்கு த விட்டம் மாற மாற அந்த அந்த சரிவு சரிவு பயன்படுமா பேரலன்னு சொல்கிறோம் இல்லையா பேரலல் ஷேன்க்கு டேப்பர் ஷானுக்கு அதாவது இணையான காம்பு கொண்டது நேரானன்னு சொல்கிறோம் இணையன்னு சொல்லலாம் சரிவு காம்பு கொண்டுன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம விட்டத்தை பொறுத்து மாறும் இது துளையிடும் அழகு சரி இப்போது அடுத்தது இது எதுக்கு பயன்படுது இந்த துளையிடம் அழகு எதுக்கு பயன்படுது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் வீடுங்கள்லாம் பார்க்குறீங்க மரத்தில் தொலை போடுறாங்க செவுத்துல தொலை போடுறாங்க அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் வேற நம்ம உலோகங்களில் மட்டும் துளையிட போயிடும் உலோகங்கள் என்பது என்ன இரும்பு கலந்த உலோகம் இரும்பு கலவாத உலோகம் அப்படின்னு இருக்குது இது உலோகங்கள் அலுமினியம் பித்தளை செம்பு இவைகள் எல்லாம் உலோகங்கள் இல்லைங்களா மீது எல்லாம் சிந்தட்டிக்குன்னு சொல்லுவோம் கண்ணாடி விஷயங்கள் பிளாஸ்டிக்லாம் சிந்தடிக்குன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம படிக்கிற பாடம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உலோகங்களின் மீது துளையிடு உலோகங்கள் மீது துளையிடுதல் உலோகங்களில் தான் நம்ம பயன்படுத்தவே போகிறோம் நம்ம இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே இப்போ இந்த வெட்டுளி எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோகங்களில் துளையிட பயன்படுகின்ற வெட்டுலி இது எது துளையிட பயன்படுகின்ற வெட்டுலி உலோகத்தில் துளையிடுறதுக்கு பயன்படுகின்ற வெட்டுலி சரி அது என்ன சார் துளை சுரண்டுதல் அடுத்தது துளை சுரண்டி தொலை சுரண்டுதல்னால் வேலையை குறிக்கும் சுரண்டினா எதை குறிக்கும் கருவியை குறிக்கும் அந்த அந்த செய்ய வேலை செய்ய போகிறோம் இல்லையா அந்த கருவியை குறிக்கும் உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கரண்டின்னா என்ன நாம வச்சுக்கோங்க அது ஈஸியாக வச்சுக்கலாம் ஒரு கருவி ஏதோ எடுக்கிறதுக்கு முழுவதுக்கு பயன்படுத்துறது கருவி அதே மாதிரி சுரண்டி துளை சுரண்டி அப்படின்னா ஏன்னா மாணவர்கள் தேர்வு எழுதும்போது தவறான முறையில் பண்ணிடுறாங்க துளை சுரண்டி என்பது வெட்டிலியை குறிக்கும் துளை சுரண்டுதல் என்பது வேலையை குறிக்கும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த துளை சுரண்டி என்பது படத்தில் பார்க்குறீங்க ஒரு உருளை உருளை வடிவமான கம்பி இல்லைங்களா இதுவும் அதிவேக உலோகம் அப்புறமா கார்பனோக்கினால் செய்யப்பட்டிருக்கும் காமனாக அதுதான் பெரும்பாலும் வரும் இதில் ஒரு ஒரு உருளை எடுத்துக்கங்க இந்த உருளை எடுத்துக்கிட்டு அதை அச்சின் வழியாக எப்படி இப்படி நிறுத்திக்கலாமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாமா சரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம் வெட்டில்லையே இப்போது அச்சு எது மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு அச்சு அந்த அச்சில் காம்பு பாகம் ஒன்று பிரிச்சுக்கிறோம் கீழே நீளவாடத்தில் என்ன பண்ணுறோம் பள்ளம் வெட்டுறோம் நீட் நீட்டாக நீட் நீட்டாக பள்ளங்களை வெட்டுறோம் ஒரு குறிப்பிட்ட ஆழம் ஒரு த்ரீ மில்லி மீட்டருக்கு டெப்த்துக்கு நீட்டாக பள்ளங்கள் பல்லங்கள் பள்ளங்கள் சுற்றி ஒரு நான்கு ஐந்து பல்லங்களை வெட்டினா என்னாகும் ஒரு ஸ்டெம் மாதிரி நீட் நீட்டாக நிற்கும் அதனுடைய ஒரு பக்கம் வந்து வெட்ட முடியும் இன்னொரு பக்கம் சரிவும் இருக்கும் இதை வந்து ஏற்கனவே நம்ம ஒரு தொலை போடுறோன்னு வச்சுங்களேன் தொலையில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நீக்கிறதுக்காக இந்த வெட்டூலியை நம்ம பயன்படுத்துகிறோம் சரி ஒரு என்ன பண்ணோம் நான்கைந்து கோ பள்ளங்களை வெட்டணும் இல்லையா அப்போ எத்தனை வெட்டுமுனைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் நான்கு பள்ளங்களை வெட்டினீங்கன்னா நான்கு வெட்டுமுனைகள் கிடைக்கும் அப்போது துளை சுரண்டி என்பது எவ்வகையான வெட்டுலி பழமுனை வெட்டுலி ஏன்னா வெட்டுமுனைகள் எத்தனை இருக்குது நிறைய இருக்குது ஒரு பள்ளம் வெட்டினீங்கன்னா இன்னொரு பள்ளம் வெட்டினீங்கன்னா அது ஒரு வெட்டு வெட்டுமுனை இன்னொரு பள்ளம் வெட்டினோம்னா வெட்டுமுனை இப்போது நான் சொன்னது அச்சிக்கு இணையான்னு போட்டேன் சரி இணையாக தான் இருக்குமா அப்படின்னா இல்லை சற்று நெளிந்தும் இருக்கும் நெளிவுன்னா தெரியும் இல்லையா அப்படி வளைஞ்சிருக்கும் அச்சை விட்டு விலகி சு அப்படி வளைஞ்சிருக்கும் அது நெளிவுஞ்சும் காணப்படும் அச்சுக்கு இணையாக வெட்டினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அது நேரான சுரண்டி வெட்டுமனை கொண்ட சுரண்டி நெளிவு வெட்டுமனை கொண்ட சுரண்டி என்னத்துக்கு நேரு சு சுருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆழம் ஊட்டம் அப்படிலாம் கம்மியாக கொடுக்கும்போது நேரானது பயன்படுத்துவோம் சரிங்களா அதிர்வுலாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் சுருள் பள்ளம் கொண்ட வெட்டுளிகளெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்தினாலும் அதிர்வு இருக்காது அதில் இருக்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட வெட்டுளிகள் நீங்கள் என்ன நம்ம என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு சுருள் பள்ளம் அப்படி போட்டுட்டு ஒரு மூணு சுருள் பள்ளம் போட்டு ஒரு ஒரு ஆக்சிஸ் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று போடுங்க அப்போது அந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா எத்தனை வெட்டுமுனைகளை தொடுதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அந்த இங்கே ஒரு வெட்டுமணி ஆரம்பத்தில் தொட்டிருக்கோம் இங்கே மையத்தில் இருக்கும் இங்கே முடிவில் இருக்கும் ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வெட்டுமுனைகளானது பனிப்பொருளை தொடும் இங்கே மாத்திரம் இல்லைங்க எல்லா பாடத்துலேயும் நெளிவு பற்கள் கொண்ட வெட்டுலினாலே அந்த பனிப்பொருளை வெட்டுமுனைகளானது ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டுமுனைகள் தொட்டுகிட்ருக்கும் அப்போது நம்ம அதிக ஆழம் ஊட்டம் ஆழம்லாம் கொடுத்து பண்ணலாம் அப்போது சுருள் பள்ளம் கொண்ட வெட்டொலியை பயன்படுத்துகிறோம் அப்போது தொலை சுரண்டியில் ரெண்டு வகை சொல்லலாம் இல்லையா என்ன சொல்லலாம் நேரான வெட்டுமுனைகள் கொண்டது சுருள் பள்ளம் கொண்ட வெட்டுமுனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ துளை சுரண்டும் வெட்டுலி எதுக்கு பயன்படுத்துனா ஏற்கனவே போட்ட துளையினுடைய உட்பரப்பெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இதுலேயும் நேரான காம்பு கொண்டது சரிவு காம்பு கொண்ட தொலை இது நேரான காம்பு சரிவு காம்பு என்ன சேரணும் அப்படின்னா இந்த பாடம் முடிவில் இதை எப்படி பிடிக்க போகிறேன்ற பாடத்தை நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போது மாற்று தொலை பெருக்கி என்னங்க மாற்று தொலை பெருக்கி தொலை போட்டோம் தொலையை சுரணும் இப்போ போல்ட்டு நெட்டு அதனுடைய தலைபாகங்கள் போய் படியணும் பார்த்தீங்களா தொலைக்குள்ளே போய் படியணும் மேலே சர்ஃபேஸ் ஏதோ மூவ் ஆகும்போது தடை இல்லாமல் படிக்கணும் உள்ளே போய் மறைஞ்சிடணும் அப்போது அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு தொலை போட்டிருப்பாங்க எவ்வளோ தூரம் போடலாம் அந்த தலையினுடைய பாகம் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பள்ளம் வெட்டியிருப்பாங்க அந்த பள்ளம் வெட்டுவதற்கு மாற்றுத் தொலைப்பெருக்கை பயன்படுத்துகிறோம் இந்த மாற்றுத் தொலைப்பெருக்கியும் அப்படியே அந்த இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள் தொலை சுரண்டியோட ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் நீளமாக இருக்குது இதில் கொட்டையாக இருக்குது அதுக்கு முன்னால் ஒரு சின்ன காம்பு பாகம் நீட்டிகிட்ருக்கு வெட்டு முனைக்கு பின்னால் காம்பு பாகம் பின்னால் இருக்குது வெட்டுமணி இருக்குது வெட்டுமணிக்கு முன்னால் ஒரு சிறிய நீட்டாக ஒரு தண்டு நீட்டிகிட்டு இருக்குது அது எது எதுக்காகனா துளையீடு ஏற்கனவே துளை போட்டிங்க இல்லையா அதில் போய் சீட்டிங் ஆகுறதுக்கு உட்காரம் கரெக்டாக உட்கார்ந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து தொலை போட்டு போகிறதுக்கு அப்போ என்னன்னா ஏறக்குறையே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட தொலையை இப்போ போகிறோம் அப்போது குறி குறிப்பிட்ட வரலாம் போவோம் இல்லைங்களா அதுக்கு இந்த வெட்டிலியை பயன்படுத்துகிறோம் துளை சுருண்டில் எப்படி நேரான வெட்டுமுனைகள் கொண்டது இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது சுருள் பள்ளம் கொண்ட வெட்டுமுனைகள் பார்த்தோம் இல்லையா அதில் அதே மாதிரி இதில் இருக்குது லென்த்து மாத்திரம் தான் மாறுது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் லென்த்து மாத்திரம் தான் மாறுது அப்போது இந்த இதுவும் ஐ கார்பன் ஸ்டீல் ஹைட் ஸ்பீட் ஸ்டீலில் நம்ம செஞ்சிருப்போம் அடுத்ததாக இங்கே என்ன பார்க்க போகிறோம் தொலையின் முனையை பெருக்கி அப்படின்னு என்ன அர்த்தம் தொலை முனையை பெருக்குதல் சரி எதுக்கு சார் இந்த தொலையின் முனையை பெருக்குதல் அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம் போல்ட் நெட்டு தலைபாகம் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தான் தொலை நீளும் இல்லை குறிப்பிட்ட ஆழம் போகிறோம் இங்கே தொலை போட்டுட்டோம் இந்த மரையானிகள்லாம் இருக்குது ஸ்க்ரூ எல்லாம் பார்த்தீங்களா அதனுடைய டேப்பர் இப்படி இருக்கும் டிகிரி இருக்கும் இல்லைங்க அறுபது டிகிரி இருக்கும் தொண்ணூறு டிகிரி இருக்கும் அந்த டிகிரி எவ்வளவோ அதே போல் இந்த காம்பு முனை இருக்கும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் மாற்று தொலை பெருக்கியும் தொலை முனையை பெருக்கியும் ஒப்பிட்டு பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது காம்பு பாகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது உடல் பாகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது முகப்பு மொத்தம் வேறுபடுத்து பாருங்கள் அதில் முகப்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது முன்னால் ஒரு காம்பு பாகம் நீட்டிகிட்டு இருக்குது இங்கே முகப்பு பாகம் கூர்மையாக இருக்குது பாருங்க கூறாக இருக்குது அதுதான் டிகிரி இந்த சரிவாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் டிகிரி என்ன வரப்போது அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி அப்படின்னு பல்வேறு கோணங்களில் அது வடிவமைச்சு அதில் வெட்டுமுனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போது அந்த வெட்டுமனைகளை கொண்டு போய்ட்டு நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா அந்த துலையினுடைய வட்டப்பருதிக்கு நேராக வச்சுட்டு அழுத்தனம்னா அதில் ஒரு சரிவு கிடைக்கும் அந்த சரிவு கிடைச்சின்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா ஸ்க்ரூனுடைய ஹெட் எப்படி இருக்கும் நைன்ட்டி டிகிரியாக இருந்தால் நைன்ட்டி டிகிரி யூஸ் பண்ண போகிறோம் சிக்ஸ்டி டிகிரியாக இருந்தால் சிக்ஸ்டி டிகிரி இருக்கிற துலையை பெருக்கியை பயன்படுத்த போகிறோம் தொலையின் முனை பெருக்கியை பயன்படுத்த போகிறோம் பெருத்து போட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ளே உட்கார வச்சோம்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் அந்த ஸ்க்ரூனுடைய தலைப்பகுதி உள்ளே போய் உட்காந்துக்கும் அப்போது அது மாதிரி வேலைகள் செய்யும்போது இந்த தொலையின் முனை பெருக்கியானது பயன்படுகிறது சரி இப்போ நான்கு வகையான வெட்டொலிகளை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் சிறப்பு வெட்டொலி ஒன்று இருக்குது டேப் இந்த டேப்பில் மூன்று வகையான டேப் இருக்குது நீங்கள் உங்களுடைய முதலாம் ஆண்டு படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் படிச்சிங்களே ஏர்சிங்களே அதில் டேப்பு பார்த்துருப்பீங்க மூன்று வகையான டேப்பு பார்த்துருப்பீங்க அந்த மூன்று வகையான டேப்பு அதே டேப் தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நாளை போடுற டேப் அது கையில் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க இல்லையா சின்ன சின்ன ஒரு காலங்களும் அதுக்கெல்லாம் போடணும்னா அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு தொலையை போட்டுட்டு கையில் வந்து ரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க திருப்புவாங்க வளஞ்சொழியாக இடஞ்சொழியாக வளஞ்சூழியா இடஞ்சொழியாக போட்டு குளிர போட்டு அந்த உட்பக்கத்தில் ஒரு மறையை வெட்டுவாங்க அதுக்கு பயன்படுகின்ற வெட்டுளி தான் என்னென்னு பேர் டேப் அப்படின்னு பேர் சரிங்களா உட்பக்க மறையிட பயன்படுறது தான் டேப்பு வெளிப்பக்கம் பயன்படுனா அது வந்து டை இங்கே நம்ம டை பயன்படுத்த போகிறது இல்லை டேப்பு பயன்படுத்த போகிறோம் அங்கே கையில் பயன்படுத்துகிற டேப்புக்கு அது வேற இங்கே இயந்திரங்களுக்காக பயன்படுத்த பண்ணிட்டு டேப்பு எப்படி சார் இருக்கும் டேப்பு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஒரு மறை இருக்கிற ஒரு மர எடுத்துக்குங்க இப்போது அந்த துளை சுரண்டியில் எப்படி கட் பண்ணிங்க அச்சுக்கனியாக கட் பண்ணிங்க இல்லையா அதே மாதிரி ஒரு மர எடுத்துக்குங்க ஒரு மறையாணி தெரியும் இல்லையா போல்ட்டோ நெட் போல்ட் எடுத்துங்க அந்த போல்ட் எடுத்துக்கிட்டு அச்சுக்கனையாக என்ன பண்ணுங்கள் ஒரு பள்ளம் வெட்டுங்க சமயடைவெளியில் அடுத்தது இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு பள்ளம் வெட்டுங்க அச்சுக்கனையாக திரும்பி என்ன பண்ணுங்க அச்சுக்கனையாக இப்போ ஒரு பள்ளம் வெட்டுங்க இப்போ என்ன இருக்கும் அந்த மறையானது வெட்டப்பட்டு தனித்தனியாக தெரியும் பல்லு பல்லாக பல்லு பல்லாக தெரியும் சரிங்களா அப்போது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா அது மறையாணி போலவே இருக்கும் கேப்பானது எப்படி இருக்கும் மறையாணி போலவே இருக்கும் அந்த மறையினுடைய அந்த பற்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பல முனைகளை கொண்டதாக இருக்கும் கரெக்டாக சுருள் பள்ளமாக போச்சு அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோம் அச்சுக்கணியா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தலையா இப்போ என்ன கட் பண்ணிட்ட பிறகு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் கோடு கோடா கோடு கோடா வெட்டுமுனைகள் அது என்ன வெட்டு முனைகள் இருக்கும் சரி இதில் எத்தனை வெத்தனை முனைகளுக்கு சொல்ல முடியுமா உங்களால் ஆ கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் எப்போ நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ண முடியலையோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பழமுனை வெட்டுலி அப்படின்றோம் தொலை சுரண்டி எவ்வகையான வெட்டுலி பழமுனை வெட்டுலி தொலைபெருக்கி எவ்வகையான வெட்டுலி பழமுனை வெட்டுலி அதே போல் இங்கே டேப்பும் பழமுனை வெட்டுலி தான் இதில் மூன்று வகையான டேப் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துளையினுடைய விட்டத்தில் எவ்வளோ இருக்கோ எடுத்த உடனே அந்த டேப்பை போட்டுறக்கூடாது அது அடுத்த பாடத்தில் எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலும் எப்படின்னா முதல்ல ஒரு டேப்பை போட்டு முடிச்சுட்டு சின்னது அந்த சரிவு இருக்கும் காம்பு அதை போட்டு முடிச்சுட்டு வெட்டு முனையில் அடுத்தது ரெண்டாவது டேப்பு ஒன் தேர்டு இருக்கும் அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரலாக இருக்கும் மேலேருந்து கீழே வரலாம் இணையாக இருக்கும் ஃபஸ்ட்டில் அதிக சரி இருக்கும் ரெண்டாவதில் குறைந்த சரி இருக்கும் மூணாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் டேப்பு அதாவது எந்த விதமான சரிவே இல்லாமல் நேராக இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம போடும்போது சிறு மூணு டேப்பை பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு செகண்டு டேப் பயன்படுத்துவோம் அப்போது மூன்று வகையான டேப்புகளானது தரப்பட்டிருக்குது இதுவும் ஐஸ்பீடு ஸ்டீல் ஐ கார்பன் ஸ்டீலெல்லாம் தயார் பண்ணுறாங்க சரிங்களா இப்போது கடைசி இயந்திரத்தில் பயன்படுத்தப்படும் வெட்டுலி எவ்வகையான வெட்டுலி ஒருமுனை வெட்டுலி இங்கே பயன்படுத்துகிற துளை சுரண்டி துளை பெருக்கி துளையின் முனையை பெருக்கி பிறகு டேப் இவைகள்லாம் எவ்வகையான வெட்டுலி பலமுனை வெட்டுளி இந்த வெட்டுளிகளை பயன்படுத்தி நாம் பல்வேறு வேலைகளை செய்ய போகிறோம் சரி சார் என்ன பண்ணோம் மிஷினை பார்த்துட்டோம் பனிப்பொருளை பிடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம் வெட்டுளிகளை பார்த்துட்டோம் வேலைகள் செய்ய போகிறோம் சரி நடுவில் இடையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெட்டுளியை எப்படி பயன்படுத்துறது ஏற்கனவே பாடம் பார்த்தோம் இல்லையா சொசைட்டியில் துளையிடும் அழகலை பொறுத்துறோம் பார்த்தோம் இல்லையா இப்போது துளையிடும் அழகை எப்படி நம்ம பொருத்த போகிறோம் இப்போ தயாரிக்கு இல்லையா சரிவு காம்பு கொண்ட துளையிடும் அழகு நேரான காம்பு கொண்ட துளையிடும் அழகு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இத்தனை அழகுகளையும் எதில் பிடிக்க போகிறோம் துளையிடும் இயந்திரத்தில் உள்ள சுரட்டியில் பொருத்த போகிறோம் சரி அந்த பொருத்துறதுக்கு என்னென்ன வகையான வெட்டு வெட்டு பிடி வெட்டுலி பிடிப்பான்கள் கருவி பிடிப்பு அமைப்புன்னு கூட கேட்பாங்க கேள்வி இதுக்கு எங்கே புத்தகத்தில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வெட்டுளிகளை பிடிக்கும் முறைகள்னு கொடுத்துருக்கிறதுனால நேரடியான கேள்வி இது அதனால் இதில் வந்து பாருங்கள் என்னென்ன வகையான வெட்டி இது பயன்படுத்துகிறோம் இப்போ பார்த்தோம் இல்லையா துளையிட மாளகு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க போகிறோம் எப்படி பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உரை கொடுத்துருக்காங்க சாக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்தது ட்ரில் கவ்வி கொடுத்துருக்காங்க மறை அறுக்கும் உபகரணம் கொடுத்துருக்காங்க இதை தவிர இன்னொரு முறை இருக்குது சுழட்டியில் நேராக பொருத்திக்க போகிறோம் இல்லைங்களா சரி இப்போது ஃபஸ்ட்டு சுர்டி எப்போ பயன்படுத்துகிறோம் சிலிவ் எப்போ பயன்படுத்துகிறோம் சாக்கெட் எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி அந்த முன்னால பாடத்தில் அந்த காம்பு பாகத்தில் இருக்கிற சரிவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் நேரான காம்பு கொண்டது சரிவு காம்பு கொண்டது அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்களா இப்போது சரிவு காம்பு கொண்ட துளையீடு மாலைகளை பிடிக்கிறதுக்கு தான் இந்த உரையும் சாக்கிட்டோம் இதை எப்படி ப எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா முதல்ல நம்ம சுழட்டியில் நேரடியாக கூட பொருத்திக்கலாம் சுழட்டியில் இந்த உபகரணங்கள்லாம் இல்லாமல் எப்படி பொருத்தலாம் நேரடியாக பொருத்தலாம் அப்போது எப்படி பொருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுழட்டியில் உள்ள இருக்கிற அந்த சரிவுக்கு பேர் என்ன சொல்ல முடியுமா போன வகுப்பில் படித்தோம் இல்லையா சுழட்டியில் சுழலும் விசை அந்த அந்த மெக்கானிசம் பார்த்தோம் இல்லையா அதனுடைய பேர் என்ன மோர்ஸ் சரிவு என்ன சரிவு மோர்ஸ் சரிவு அந்த மோர் சரிவினுடைய ரேஷியோ எப்படி இருக்குது விகிதம் எப்படி இருக்கோ சரிவினுடைய விகிதம் எப்படி இருக்கோ அதில் பொருந்தக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா துளையிடும் மளகில் அந்த ஸ்காம்பு பாகத்தினுடைய சரிவு இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பாருங்கள் அந்த துளையிடும் மளகை எடுக்கிறோம் அதே பொருந்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷன் அந்த கிரிப்பில் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத கொண்டு போய்ட்டு வேகமாக அடிக்கிறோம் அடிச்சுட்டு பனிமேடையில் கூட வச்சுட்டு ஒரு சப்போர்ட் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா இருக்கமாக பிடிச்சிட்டுக்கும் அது ஃப்ரிக்ஷனில் பிடிச்சிக்குது கிரிப்பு சரி அப்போ எப்படி இருக்கணும் அந்த சுழட்டியில் இருக்கிற சரிவும் துளையிடும் அழகினுடைய காம்பில் இருக்கிற சரிவும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும் பொழுது நேரடியாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் சுழட்டிலேயே பொருத்திக்கலாம் சரி வெரி குட் சார் இப்போ சின்ன துளையிடும் அந்த காம்பு துளையிடும் அழகு வந்து சரிவு வந்து ரொம்ப காம்பு சின்னதாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறேன் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த காம்பு பாகத்தை தொலையிட மழைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு சுழட்டியில் பொருத்தி பார்க்குறேன் பொருத்தி பார்த்தா தளர்வாக இருக்குது உள்ளே பிடிப்பே இல்லை அந்த ஃப்ரிக்ஷன் சோன்னு இல்லை க்ரிப்பு அந்த அந்த இது இல்லை அதில் பிடிப்பு இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா நினைத்தோம் அந்த சரிவு காம்பு கொண்ட அழகு எப்படி இருக்கு சின்னதாக இருக்குது சுழட்டியில் பொருந்தலை அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தொலை போட்டவனும் வேலை செஞ்சவனோ பனிப்பா அந்த வெட்டிலியை பிடிச்சவனும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா உரை என்று வர்த்தக துறையில் தயார் செஞ்சு ஒரே கொடுக்குறாங்க அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சிலீவுனாலே பொதுவாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுறது தான் பொருந்தாத போது இன்னொரு பொருத்தி அதை பொறுத்ததுக்கு தான் சிலீவுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்போது அந்த சிலீவ் சிலீவு பயன்படுத்தும் போது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நான்கைந்து ஐந்து வெட்டூலிகள் பார்த்தோம்னா விட்டங்கள் மாறுது இல்லையா அந்த விட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நான்கைந்து விட்டம் கொண்ட வெட்டூலிகளுக்கு ஒரே சரிவு தான் இருக்கும் அது உதாரணமாக ஒரு டென் எம்எம் டுவெல் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் அது வரலாம் வச்சிங்களேன் அப்படி எடுக்கும் போதே அதுக்கு சரிவு காம்பு கொண்ட ஒன்றே ஒன்றா இருக்கும் இந்த இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சிலீவில் பொருத்த போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இதை சிலீவில் முதல்ல பொருத்திக்கிறோம் இந்த துளையிடு மழகை பொருத்திக்கிறோம் சரி இந்த சிலீவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிவில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு தெரியுதா பாருங்கள் அந்த மோ அதுவும் மோர் சரிவு தான் அதில் மோர் சரிவு இருக்குது அதில் பொருந்தக்கூடிய அளவுக்கு இதில் சரிவு இருக்கும் இப்போது அப்போ என்ன பண்ணலாம் இந்த சிலிவு கொண்டும் போயிட்டு துளையிடும் இயந்திரத்தில் இருக்கிற சுழட்டியில் பொருத்திக்கலாம் சரிங்களா பொருத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்லாட் ஒன்று நீளவாட்ட துளை அதுக்கு தமிழ் ஆங்கிலத்தில் ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து துளைன்னு சொன்னால் வட்டமாக இருந்தால் துளைன்னு சொல்லுவாங்க நீலவாட்ட துளை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த நீளவாட்ட துளையோட சேர்ந்து என்ன ஆகுனா உள்ளே போயிடும் அந்த சிலிவுக்கு மேலே ஒரு பாகம் இருக்குது பாருங்க அந்த டேங்கு நாக்கு மாதிரி நீட்ருக்கு டேங்க் பாகம் அது சரிங்களா அந்த டேங்கு பாகம் எங்கே சார் வரும்னு பார்த்தீங்கன்னா சுழட்டியில் இதே மாதிரி ஒரு நீலவாட்ட தொலை ஒன்று இருக்கும் சுழட்டியில் அந்த சுழட்டியில் அந்த கிரிப்பில் போயிட்டு அந்த டேங்க் பாகம் அந்த கேப்பில் உட்காரும் அந்த டேங்கினுடைய மீதி பா பாதி பகுதி உள்ளப்படும் பாதி பகுதி அந்த நீளவாட்ட தொலையில் நம்மளுக்கு தெரியும் இப்போ துளையிடும் அழகினுடைய காம்பு பாகம் எங்கே சார் இருக்குது அதில் இருக்கிற டேங்க் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கும் சிலிவுள்ள போய் மறைஞ்சிடும் எதில் சுழட்டியில் மறைஞ்சிடும் இப்போ கிரிப்பாக பிடிச்சிக்கும் நம்ம வேலைகள்லாம் செய்கிறோம் சரி இப்போது துளையீடு மிளகம் நம்ம கழட்டணும் இதிலருந்தே இருந்து கழட்டணும் சரி எப்படி கழட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நேராக கழட்ட முடியாது ஏன்னா இதில் இருக்கிற நீளவாட்ட துளையில தான் நம்ம பொறுத்த போகிற துளையிட மளகினுடைய காம்பு பாகத்தில் இருக்கிற டேங்க் பாகம் மறைஞ்சிருக்கு இது இந்த டேங்க் இதில் இருக்கிற நீலவாட்டு துளை சுழட்டியில் போய் மறைஞ்சிடுது அப்போ கழட்டினோம்னா என்ன பண்ணணும் அந்த ட்ரிஃப்ட்டுன்னு போன பாடத்தில் நம்ம ட்ரிஃப்ட்டு ஆப்பு சரிவாக இருக்கும் அந்த சரிவு ஆப்பு ஒரு பிளேட்டு இரும்பு பிளேட்டு சரிவாக இருக்கும் அதை கொண்டு அந்த நீலவாட்ட துளையில் எது சுவட்டியில் இருக்கிற நீலவாட்ட துளையில் லேஸாக தட்டினோம்னா என்னாகும் சிலிவோடு கழுந்து வெட்டு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சிலிவில் ஒரு துளை இருக்கு இல்லையா நீளவாட்ட துளை அதில் டேங்க் பாகத்தை அந்த அந்த ட்ரிப் ட்ரிஃப்ட்டை வச்சு தட்டினோம்னா துளையிடும் அளகு எளிதாக வெளியேறும் புரிஞ்சிச்சிங்களா சரி சரி சார் சுயட்டியில் இருக்கிற சரிவும் துளையிடம் இருக்கிற சரிவும் சரியாக இருக்குது பொருத்திட்டேன் சுயட்டி துளையை விட வெட்டுளியினுடைய சரிவு காம்பு கொண்ட துளையிடம் அழகு சின்னதாக இருக்குது தளர்வாக இருந்தது சிலிவு பயன்படுத்தினேன் இப்போ நான் வச்சிட்டு இருக்கிற வெட்டுளி சுயட்டிலேயே போகல உள்ளே போகல துளை உள்ளே போகல காம்பு பாகம் பெருசாக இருக்குது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அடுத்ததாக சரி இப்போ நான் என்ன பண்ணலாம் தெரியுமா நேரடியாக இதை முதலே பொறுத்திடலாம் சாக்கெட்டை கொண்டு போயிட்டு சுயட்டியில் நேரடியாக பொறுத்துடுறோம் சரி பொருத்தியாச்சு வெரி குட் இப்போது காம்பு கொண்ட தொலையிடும் அளகு இருக்கு இல்லையா பெருசு சுழட்டிலையே உள்ளே போல அதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் இதில் போகுமா சார்னால் போகும் காரணம் என்ன அந்த சுயட்டினுடைய உட்பக்க தொலையை விட இதில் சிலிவினுடைய அதை சா சாரி சாக்கெட்டினுடைய உட்பக்க தொலை சரி மோஸ்ட் சரிவு இருக்கு இல்லையா அந்த சரிவு நம்ம இப்போ பொருத்த போகிறோம் இல்லையா பெருசு அதுக்கு பொருத்தமாக இருக்கும் சரி அதில் வந்து சிலீவாக கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுளியை கட்டணும் இதில் எப்படி கட்டலாம் வெளியிலயே அந்த நீலவாட்டத் துளை தெரியுது எது மாத்தம் போய் மறைஞ்சிடுச்சே காம்பு பாகம் தான் உள்ளே போயிருக்குது இன்னொரு வெட்டூலியை பொருத்தினோம்னா நேரடியாக கட்டிடலாம் இதில் இருக்குது பாருங்கள் நீலவாட்டத் துளை அது சோட்டரிக்கு வெளியிலயே தெரியும் அப்போது அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஆப்பு இருக்கு இல்லையா ட்ரிஃப்ட்டு ட்ரிஃப்ட்டை வச்சு தட்டினோம்னா வந்துடும் சரி இன்னொரு வெட்டுலி சோட்டியில் பொருத்த போகிறோம் முடியல இதையே பயன்படுத்திட்டு இன்னொரு வகையான வெட்டூலியை பண்ணலாம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வெட்டுலிகளை பயன்படுத்துகிற மாதிரி ஏன்னா ஒரு சிலிவு வேணும்னா நிறைய வெட்டுளிகளை நிறைய சிலீவு தயார் பண்ண முடியாது மூன்று வெட்டுலிகளுக்கு ஒரு சிலிவு அடுத்த மூன்று வெட்டுலிகள் ஒரு சிலிவுக்கு வச்சுருப்பாங்க வெவ்வேறு சிலிவு இருக்கும் அதே மாதிரி சாக்கெட்டும் அப்படி தான் இருக்கும் ஒரு மூன்று வெட்டொலிகளுக்கு பொருந்துற மாதிரி சிலி சாக்கெட்டு இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ சிலிவுக்கும் சாக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் சிலு சிறிய துளையிடும் சுரட்டையை விட காம்பு பாகம் கம்மியாக இருந்தால் இதை பயன்படுத்த போகிறோம் சாக்கெட்டு சுயட்டையில் இருக்கிற மோஸ்ட் சரிவை விட காம்பு பாகம் பெருசாக இருந்தால் சாக்கெட் பயன்படுத்த போகிறோம் சரிங்களா சிலுவை விட சாக்கெட்டு இரண்டு மடங்கு நீளம் இருக்குது சரிங்களா அடுத்து என்ன பண்ண போகிறோம் சரி நேரான காம்பு கொண்ட தொலையீடு அழகு சரிவு காம்பு கொண்ட அழகு அப்படின்னு வித்தியாசம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போது சரிவு காம்பு கொண்ட துளையீடு அழகு என்ன பண்ணோம் சுயட்டியில் நேரடியாக பொறுத்தனும் சிலிவில் பொறுத்தனா சாயிடுவோம் இப்போது சரிவுக்காம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நேரான காம்பு கொண்ட தொலையிட அழகை பிடிக்கிறதுக்கு ட்ரில் ஷக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க கொடுத்துருக்கா அதில் நான்கு தாடைகள் இருக்கும் அந்த நான்கு தாடைகளில் என்ன பண்ண போகிறோம் நேரான காம்பு கொண்ட தொலையிட மிளகை பொறுத்திட்டு அதில் நர்லிங் செய்யப்பட்ட அந்த பிடி இருக்குது அதை திருகணும்னா மூன்று தாடைகளும் மையத்தை நோக்கி வந்து இறுக்கி பிடிச்சிக்கும் இன்னும் கிரிப்பு வேணால் கீ கொடுத்துருப்பாங்க அந்த கீயை பிடிச்சி டைட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சரி இது நேரான காம்பு கொண்டு இப்போ அந்த காம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரிவு இருக்கும் அதை வந்து நம்ம சுயட்டில் பொறுத்துக்கு போகிறோம் நல்லா பார்த்துக்குங்க இங்கே மரையறுக்கும் உபகரணம்னு ஒன்று இருக்குது இந்த நான்கு மூன்று வகையான டேப்பு பார்த்தோம் இல்லையா இது வந்து ஒரு சிறப்பு செயற்கைனே சொல்லலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஷக்கு மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு பாகமாக பிரிச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு கிளச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க மேலே காம்பு பாகம் இருக்குது கீழே வந்து அழகை பிடிக்கிறோம் இது ம மறையறுக்கு ஒவ்வொருத்த பிடிக்கிறோம் பிடிச்ச மறையை பிடிச்சிட்டு என்ன பண்ணோம் தொலை போட்டுகிட்டே போகிறோம் போட்டுவிட்டு உள்ளே போட்டுட்டு மரம் போட்டுட்டே போயிச்சு எடுக்க முடியுமா முடியாது அப்போ ரிவர்ஸ் கொண்டு வரும்போது அங்கே உள்ள ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க அது போது என்னங்கன்னா மேலே இருக்கிறது வளஞ்சொழியாக சுத்தும் கீழே இருக்கிறது இடஞ்சொழியாக சுத்தும் சரிங்களா சுற்றிட்டு அந்த உள்ளே போன அந்த மரையாணி வெளியில் வந்துடும் சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வெட்டுலிகளை நம்ம பிடிச்சிட்டோம் அடுத்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வெட்டுளியை பயன்படுத்தி வேலைகளை பார்க்க போகிறோம் வேலைகள் என்ன நான் செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறோம் அதனால் இந்த பாடத்தை நல்லா தெளிவாக படிங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி